உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். கொரோனா பரவல் குறைந்து சகஜ நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நம் நாட்டிற்கு ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் மிகப்பெரிய பின்னடைவு என்று IMA எனப்படும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கவலை தெரிவித்துள்ளது. போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் மூன்றாவது அலையை நாடு சந்திக்க நேரிடும் என எச்சரித்த IMA, தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு அதிக கவனம் கொடுத்தால் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவலில் இருந்து வெற்றிகரமாக மீண்டு வரலாம் என்று நம்பிக்கை கூறியுள்ளது. இன்று டெல்லியில் டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டரில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் JP நட்டா மற்றும் ராஜ்யசபா பாஜக தலைவர் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜகவின் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் நடந்தது. அப்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வராமல் இருக்கும் பாஜக MPக்களை பிரதமர் மோடி கோபித்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் அவைக்கு தவறாமல் வரவேண்டுமென தான் அறிவுறுத்திக் கொண்டிருப்பதற்கு MPக்கள் என்ன குழந்தைகளா என பிரதமர் கேள்வி எழுப்பியதாகவும், நீங்கள் மாறவில்லை என்றால் மாற்றங்கள் ஏற்படும் என காட்டமாக எச்சரித்ததாகவும் கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு MP கூறினார். இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய காங்கிரஸ் MP ராகுல்காந்தி, விவசாயிகள் போராட்டத்தின் பொழுது 700 விவசாயிகள் உயிரிழந்து விட்டதாகவும், அதற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டு தனது தவறை ஏற்றுக்கொண்டு விட்ட போதிலும் எத்தனை விவசாயிகள் உயிரிழந்தனர் என்பதற்கான தரவுகள் அரசிடம் இல்லை என்று மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறுவதாக விமர்சித்தார். போராட்டத்தின் பொழுது உயிரிழந்த 400 விவசாயிகளுக்கு பஞ்சாப் அரசு இழப்பீடு வழங்கியதற்கும், ஹரியானாவைச் சேர்ந்த 70 விவசாயிகள் உயிரிழந்ததற்கும், தங்களிடம் ஆவணங்கள் இருக்கையில் எத்தனை விவசாயிகள் உயிரிழந்தனர் என்பதற்கான தரவுகள் இல்லை என்று அரசு கூறுவதாக சாடிய அவர், போராட்டத்தின் பொழுது உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடும் அரசு வேலையும் வழங்கி அவர்களின் உரிமை காக்கப்பட வேண்டும் என பேசினார். பஞ்சாப் முதல்வரும் காங்கிரஸை சேர்ந்தவருமான சரண்ஜித் சிங் சன்னி மீது பல்வேறு நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னியின் தொகுதியான சம்கோர் சாஹிப்பில் அதிக அளவிலான சட்டவிரோத சுரங்க தொழில்கள் நடப்பதாக சாடிய கெஜ்ரிவால், அது எப்படி அவருக்கு தெரியாமல் போயிருக்கும் என கேள்வி எழுப்பி, அது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றார். நாட்டின் 93.54% ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு டோஸ் தடுப்பூசியாவது போடப்பட்டு விட்டதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் இல்லாத மற்ற பள்ளி பணியாளர்களில் 87.45% பேருக்கு ஒரு டோஸ் தடுப்பூசி போடப்பட்டு விட்டதாக கூறிய அவர், அந்தமான் நிக்கோபார், லடாக், திரிபுரா, லட்சத்தீவு போன்ற இடங்களில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி முழுவதுமாக போடப்பட்டு விட்டதாகவும், மகாராஷ்டிராவில் ஆசிரியர்களுக்கு மட்டும் 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டு விட்டதாகவும் கூறினார். கோவா முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் MLAவுமான ரவி நாயக் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் இன்று ராஜினாமா செய்தார். ஏற்கனவே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு தாவிவிட்ட நிலையில் காங்கிரசின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 குறைந்துள்ளது. ரவி நாயக் விரைவில் பாஜகவில் இணைவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. விவசாய சட்டங்களை வாபஸ் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்து நாடாளுமன்றத்தில் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்ட போதிலும், குறைந்தபட்ச ஆதார விலைக்கு தனியாக சட்டம், தங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் போராட்டத்தை கைவிட மறுத்து வருகின்றனர். அவர்களை சமாதானம் செய்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. ஆனால் அதில் முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், அது சம்பந்தமாக விவசாய சங்கங்கள் இன்று காலை ஆலோசனை நடத்தி டெல்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மத்திய அமைச்சரும் கடந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தவருமான ஜோதிராதித்ய சிந்தியாவை துரோகி என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திக்விஜய் சிங் அழைத்திருந்த நிலையில் பயங்கரவாதியான ஒசாமா பின் லேடனை ஒசாமாஜி என்றும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் 370 மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் கூறுபவர்கள் பற்றி என்னவென்று கூறுவது என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விமர்சித்துள்ளார். மேலும் யார் துரோகி இல்லை என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் கூறினார். நாகாலாந்தில் பயங்கரவாதிகள் என நினைத்து பாதுகாப்பு படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுரங்கத்தில் பணியாற்றும் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாதுகாப்பு படைகளுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கும் ஆஃப்ஸ்பா சட்டத்தை நாகாலாந்தில் மத்திய அரசு விலக்கிட வேண்டும் என நாகாலாந்து அமைச்சரவை கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக ஆஃப்ஸ்பா சட்டம் ஒரு கொடூரமான சட்டம், அது நாட்டின் பெயரை கெடுத்துவிட்டது என்று நாகாலாந்து முதல்வர் நெஃப்யூரியோ கூறியிருந்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஷியா வக்ப் வாரிய முன்னாள் தலைவர் வாசிம் ரிஸ்வி நேற்று தஸ்னா தேவி கோவிலில் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடத்தி ஹிந்து மதத்திற்கு மாறினார். வாசிம் ரிஸ்வி எனும் தனது பெயரை தற்பொழுது ஜிஜேந்திர நாராயண் சிங் தியாகி என மாற்றியுள்ளார். கார்வாப்சி எனப்படும் தாய் மதம் திரும்பும் இந்நிகழ்விற்கு பின் பேசிய ஜிதேந்திர நாராயண் சிங் தியாகி என்ற வாசிம் ரிஸ்வி சனாதன தர்மமே உலகின் தூய்மையான மதம் என கூறினார். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.